சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் ஒர்க் பண்ண போகிறோம். ஆத்தூரில் ஒரு 4 பெட்ரூம் வந்து ஒரு 4 பெட்ரூம் ஒர்க்கு, கிச்சன் ஒர்க்கு, ஒரு டிவி, மொத்தம் டோட்டலாக ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் ஒர்க் பண்ண போகிறோம். அது எப்படி ஒர்க் பண்ண போகிறதை பார்க்கலாம். ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ஒர்க் இருக்கணும், எப்படிலாம் கிச்சனில் இருக்கணும், எப்படிலாம் பெட்ரூம் இருக்கணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை பார்த்துட்டு புதுசாக ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படிலாம் டைல்ஸ் ஒர்க் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவி வைட்டு, டிவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவேஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ புதுசாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ப்ரொவேஷன் கொடுக்காதீங்க, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிவி ஷோகேஸ் வந்து பண்ண முடியும். இந்த அளவுக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த பேக்கில் கவர் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்காம நம்ம ஃபுல்லாக செவ்வறு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஒர்க்கு நீட்டாக டிவி பண்ணலாம். இப்போ இதையே நான் அடைச்சி தான் இந்த இடத்துல நம்ம டிவி ஒர்க் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 10x7x8 நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக டிவி ஒர்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆர்சி டிசைன் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே நம்ம டிவி வந்து ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பண்ணலாம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஆக்சி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஓப்பன் ஆக்சி கொடுத்து செல் கொடுத்து லைட் ஆக்சி கொடுத்து போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஆர்சி டிசைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே யூ டைப் தான், யூ டைப் கிச்சன் வந்து கீழே அமலாக வந்து டைல்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் வந்து புதுசாக நீங்கள் தூக்கி டைல்ஸ் இழுத்து கொடுக்கணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரே இதுனா தான் ஈஸியாக நீங்கள் நீட்டாக இருக்கும் ஒர்க்கு, ஏன்னா முன்னப்பின்னமாக இருக்கும். உங்கள் எப்படி இருந்தாலுமே நம்ம ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஆனால் புதுசாக ஒர்க் பண்ணுறோம் டைல்ஸ் ஒர்க்கு இந்த நீட்டாக பண்ணிடுங்க. கரெக்டாக இது ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக கரெக்டாக ஒரு எல் டைப் யூ டைப்பில் வரும். இந்த இடத்துல ஒரு 4 பேஸ்டைப் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் கார்னர் டோர் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரீயாக பெரிய பாத்திரம் வச்சுக்கிற மாதிரி இந்த இடத்துல ஃப்ரீ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மசாலா வாஷ் பண்ண போகிறோம். கிச்சன் ஒர்க்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தாக்கா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கவலை எந்த இடத்துலையுமே வைக்காது, ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்கணும். கிச்சனில் மட்டும் ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கல் வச்சுன்னா ஜஸ்ட் டோர் மட்டும் தான் போடுற மாதிரி வரும். இதில் நாங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா ஃபுல்லாகவே ரேக் வச்சு மசாலா பாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக வைக்கிற மாதிரி நீட்டாக ரெடி பண்ணி கொடுப்போம். மசாலா பாக்ஸ் டிசைன் நிறையா இருக்குது, அதெல்லாமே நமக்கு ஃபோட்டோ காட்டி அதில் நீங்கள் எது செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லாப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோம். லாப்ட் சின்னதாக எந்த டூ டைப் உங்களுக்கு என்ன லாப் வேணுமோ உங்களோட பொருள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்லாப் வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துக்கலாம். இது டோட்டலாக கிச்சன் ஒர்க்கு. பெட்ரூம் ஒர்க் பார்க்கலாம். இது டைனிங் ஹால் லாப்ட் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால் லாப்ட் இது ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஒர்க் மட்டும் பண்ண போகிறதுல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம். பெட்ரூம் ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ் தான் பண்ணுறோம். பாக்ஸ் ஒர்க்கில் 2 மீட்டர் போட்டு வரும் இடத்துல. ஒவ்வொரு பெட்ரூமுமே ஒவ்வொரு கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எத்தனை கலர் கேட்டாங்களோ அது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். எத்தனை கலர் கேட்டாலுமே நம்ம அவைலபிளாக பண்ணிக்கலாம். இது வந்து கிச்சன் பண்ண போகிறோம், பெட்ரூமுக்கு ஒரு கலரில் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பெட்ரூமுக்குமே ஒவ்வொரு கலர் மொத்தம் ஒரு 8 கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. 1 பை 1 நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணியிருக்காங்கன்றது ஃபைனலில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமு. செகண்ட் பெட்ரூமில் லாஃப் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு பீரோ பொசிஷன், அந்த பக்கம் ஒரு பீரோ பொசிஷன் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து ஒரு கட்டத்து டேபிள் மாதிரி இந்த ரூம்லேயே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதெல்லாமே ஜாப்சன் மெடிக்கல் தான் நம்ம போகிறோம். இது பண்ண போகிறது பண்ணலாம் தெரியும். இதே மாதிரி தான் பார்த்தா டிவிசன் யூபிவிசன் இது. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எப்படி இருக்குது கிட்டாங்க பிஃபோர் எடுத்துக்கிட்டு ஆஃபர் எப்படி இருக்குதுன்னு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
So in the kitchen bedroom or kitchen or full of box type of work. Jomson UPVC Modular 75% வந்து ஒரிஜினல் ராம் இருக்கு உங்களுக்கு ஒரிஜினல் ராம் வந்து UPVC கலர்ல நம்ம கம்போனட் பண்ணிட்டோம் இது வந்து பாத்தீங்க கிரே அண்ட் ஒயிட் கலர்ல ஓபன் கிச்சன் பண்ணிருக்கோம் உள்ள பாத்தீங்க சின்னதா ஒரு ஹீட் டேப்ல பண்ணிருக்கோம் சின்ன மசாலா பண்ணி லாக் பண்ணிருக்கோம் இது எல்லாமே Jomson Modular கிளாஸ் வந்து என்ன டிசைன் கேக்குறீங்களோ அதுதான் நீட்டா பண்ணலாம் மசாலா பாத்து மட்டுமே நீங்க கல் இல்லாம இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீட்டா ஆகும் இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன போர்ட் வச்சுக்கலாம் நீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் அண்டர்லாக் கிச்சன் அண்டர்லாக் டிராப் கிடைக்கும் ஸ்பூன் தண்ணி வைக்கிற மாதிரி பிளேட் வைக்கிற மாதிரி சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் ஒரு சின்ன கிச்சன்னா பேசிக்கா இந்த இடத்துல ஒரு 4 பீஸ் போட்டுக்கலாம் நீங்க எல் டைப் கிச்சன்னா நீட்டா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் எல் டைப்ல இந்த இடத்துல உங்களுக்கு கார்னர் தான் டோர் ஓபன் ஆகும் ஃப்ரீயான சிலிண்டர் வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல சிலிண்டர் வச்சு வெளியே போயிடுது ஸோ நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வேறு இந்த இடத்துல நாளே உங்களுக்கு சிலிண்டர் போட கொடுத்துருக்கோம் இந்த சிலிண்டர் எல்லாமே நல்லா பண்ணிருக்கோம் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா போட்டுருக்கோம் கஸ்டமர் கேட்டதுனால எக்ஸ்ட்ரா ரெண்டாக கேட்டாங்க சிம்னி எட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஓப்பன் டோர் ஆகும் உங்களுக்கு இந்த சிம்னி வந்து உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு பார்ட்டிஷன் வேணும் அப்படின்னாக்கே வச்சுக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்ட்டிஷன் உங்களோட பொருள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுப்போம் இது வந்து சின்ன கிச்சன் வந்து உங்களுக்கு இது வந்து ஓப்பன் ஆக போச்சு இதெல்லாம் சிம்பிளாக உங்களுக்கு பண்ணிக்கலாம் இது வந்து டைனிங்ல டைனிங்ல ஒரு லாபம் மட்டும் பண்ணியிருக்கோம் பார்த்து புது மாதிரி இருக்கும்
20 வருஷம் வாரண்டி கொடுக்கணும். கலர் ஃபேட் ஆகுது பெண்ட் ஆகுது இது எல்லாத்துக்கும் நம்ம 20 வருஷம் வாரண்டி கொடுக்கணும். இது ஃபுல்லாக உங்களுக்கு செகண்ட் பண்ணுறேன். டேன் டோல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கேட் கலர் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக பண்ணிட்டு ஒரே ஒரு ஜீரோ பெர்சன்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். லாக் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிராக் கொடுத்துருக்கோம். இப்போ டிரா எப்படி வேணும், எந்த மாதிரி எப்படி எந்த மாதிரி ஸ்டெப் வேணும் அப்படின்றது எல்லாமே நம்ம டிராக் பண்ணிக்கலாம். பேக் சைட் ஷீட் பேப்பர் வந்து உங்களுக்கு நேரம் கொடுத்துருக்கோம். உங்களோட திங்ஸ் ஏதாவது வந்து தேவைப்படும் நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்.